ஆடிய பாதா நீடிய கரனே ஆனை முகத்தோனே, தேடிய போது ரகசியமுடனே சீக்கிரமே வருவாய். பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமாளே, நாடிய சூடிய நாவினில் வந்தருள். அற்புத திருவடியை வணங்கி சங்கீத சமர்ப்பண நிகழ்ச்சியை வழங்க இருக்கிற ஸ்ரீமதி நந்தா அவர்களுடைய இசை அரங்கேற்றத்தில் தலைமை உரை ஆற்றுவதற்கான வாய்ப்பினை நல்கிய இறைவனுடைய திருவடிக்கு நன்றி செலுத்தி, இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நார்வே நாட்டில் வசிக்கின்ற திரு நந்தா அவர்களுக்கும், என்னுடைய கழுதகை நண்பர் அனுஷ் ஆடியோ நிறுவனத்தினுடைய ரவி என்கிற குஞ்சிதபாதம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நல்லதொரு மாலை பொழுதில் இங்கே வருகை தந்திருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற கலைஞர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இசை வல்லுநர்களும் பாடல் ஆசிரியர்களும் பாடகர்களும் இசையமைப்பாளர்களும் இசையை நன்கு அறிந்தவர்களும் நிறைந்திருக்கிற அவையில் நான் மட்டும் இசையை அறியாதவனாக உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். இசைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் கூட என் மீது இருக்கிற அன்பின் காரணமாக என்னை இங்கே அழைத்து என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் அந்த ஆண்டவனுடைய செயல் என்று நான் நம்புகிறேன். இசையை பொறுத்தவரை இசை என்றால் ரசிக்காத மனிதர்கள் இல்லை, ரசனை இல்லாதவன் மனிதனே இல்லை. இசை எல்லோரையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த இசைப்பயணத்தை ஸ்ரீமர்த்தினி அவர்கள் தொடங்கியிருக்கிற இடம் மிகவும் விசேஷமான இடம். நார்வே நாட்டில் இருக்கிற திரு நந்தா அவர்கள் நல்ல தமிழிலே பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதை சற்று முன்னாலே நான் உணர்ந்தபோது, அவருக்கு முன்னாலே எப்படி நாம் பேசப்போகிறோம் என்று கூட நான் எண்ணியது உண்டு. நார்வே நாட்டில் இருந்தாலும் நல்ல தமிழ் பேச வேண்டும், பாட வேண்டும், பயில வேண்டும் என்கிற அந்த தமிழ் உணர்வும் சைவ உணர்வும் அவரிடத்தில் இருப்பதனாலே தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த இடம் பிள்ளையார்பட்டி திருத்தலம். இது எப்படிப்பட்ட திருத்தலம் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். இருந்தாலும் கவியரசர் அவர்கள் இந்த திருத்தலத்தில் வந்து வணங்கிவிட்டு ஒரு கவிதை எழுதி கொடுத்து விட்டு போனார்கள். அது அனைவரும் அறிவீர்கள். இருந்தாலும் சொல்கிறேன், அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார் பட்டி என்னும் பேரொருள் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையிற் பூத்த உருவத்தில் இயற்கை கேந்தன், தில்லிய மனத்தோருக்கெல்லாம் திருவருள் தரும் ஈசன், கல்லாமில் பக்த தந்தை கற்பக மூர்த்தி அன்றோ என்று எழுதி கொடுத்துவிட்டு கண்ணதாசன் அவர்கள் இங்கே வழிபட்டு விட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட குடைவரை கோயில் இந்த கோயில். பொதுவாக குடைவரை கோயில்களை பல்லவர்கள்தான் செய்திருக்கிறார்கள், அவர்கள்தான் கட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு வரலாற்று ஆராய்ச்சி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலே, அவர்களுக்கு முன்னாலே 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்கள் இங்கே இருந்த சிறு குன்றிலே குடைவரை கோயிலாக இந்த கணபதியை தோற்றுவித்திருக்கிறார்கள். இந்த கணபதியினுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பொதுவாக நீங்கள் கணபதியை பார்த்தால் 4 கரத்தோடு இருப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற கணபதி 2 கரத்தோடு. தமிழகத்திலே முதலாக கணபதி உருவம் செதுக்கப்பட்டது இந்த பிள்ளையார்பட்டியிலே தான். 2 கரத்தோடும், அதோடு வழக்கையில சிவனையும் சிவபூஜை செய்வதாக அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உருவம் அமைப்பினாலே யாரையும் பார்த்தால் கவரக்கூடிய உருவம். அது 2 மீட்டர் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்திற்கு இந்த பிள்ளையார்பட்டி தெய்வம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருத்தலத்தில் ஸ்ரீமத்ரி அவர்கள் தன்னுடைய இசைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தொடக்கமே சிறப்பாக இருக்கிறது. கற்பக கணபதியினுடைய திருவருளினாலே அருமை செல்வி ஸ்ரீமர்த்தினி அவர்கள் இசை பேரரசு MS சுப்புலட்சுமி அவர்கள் தொட்ட உயரத்தையும் தாண்டி தொடுவார்கள் என்பதிலே எனக்கு எந்த அளவும் நம்பிக்கை இல்லை. இன்னொன்றையும் சொல்கிறேன், திருமதி MS அவர்கள் ஐநா சபையிலே பாடுவதற்காக சென்றார்கள். அந்த பாடல் இந்த குறை ஒன்றுமில்லை என்ற பாடல், அது ராஜாஜி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள்.
நாளை காலை அவர்கள் ஐநா சபையிலே பாட வேண்டும். முதல் நாள் போய் இது போல அவர்கள் ஒத்துகையெல்லாம் பார்த்து விட்டார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு குரல் வளம் கம்மியாகிவிட்டது. குரல் வளம் கம்மியாகிவிட்டது. நாளைக்கு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு சபையிலே நாம் பாட இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது, அப்பொழுது கடம் வாசித்த விக்கி விநாயகம் அவர்கள், அவர் என்னுடைய நண்பர், அவரிடத்தில் சொன்னார், அம்மா அவர்கள் மிகவும் கவலையோடு இருந்தார்கள். ஆனால் அம்மாவுடைய கணவர் கல்கி அவர்கள் சொன்னார்கள், நீ மகா பெரியவரையே தியானம் பண்ணி கொண்டு அந்த மகா பெரியவர் உன்னுடைய குரல் வளத்தை தந்து விடுவார் என்று சொன்னார்களாம். அப்படி இரவு முழுவதும் மகா பெரியவரை நினைத்து கொண்டிருந்தவர்கள் மறுநாள் காலையிலே போய் உட்கார்ந்தார்கள். பாடினார்கள், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல். அதுபோல பிள்ளையார்பட்டி திருத்தலத்திலே செல்வி ஸ்ரீமூர்த்தினி அவர்கள் பாடுகிறார்கள், பாடத் தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய குரல் வளம் பெருகும், அவருடைய புகழ் பல்வளமும் பெருகும் என்பதை நான் சொல்லுகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த இசைப்பயணம், இசை என்பது சராசரி மனிதனையும் ரசிக்க வைக்கக்கூடும். மனிதனை மனிதனாக்கக்கூடியது இசை, மனிதனை மிருகமாக்கக்கூடியது இசை அல்ல. மனிதன் இன்றைக்கு இயந்திரத்தனமான வாழ்க்கைகளை தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு சாப்பிடுவதற்கும் நேரமில்லை, தூங்குவதற்கும் நேரமில்லை, பேசுவதற்கும் நேரமில்லை, சுற்றி கொண்டே இருக்கிறான். அதனாலே அவனுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த மன அழுத்தம் அதிகமாக அவனாலே வியாதிகள் பெருகி விடுகின்றன. அந்த வியாதிகளை தீர்ப்பதற்காக அவன் ஆங்கில மருத்துவத்தை நாடி செல்கின்றான். ஆனால் இசை கேட்டால் எந்த ஒரு நோயும் போய்விடும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாட்டிலே மகளிருடைய பிரசவத்திற்கு அவர்கள் கருவுற்ற காலத்தில் இருந்து ஒரு அரை மணி நேரம் சங்கீதத்தை பாடினாலும் நல்ல சங்கீதத்தை கேட்டாலும் சுகப்பிரசவம் ஆகிவிடும் என்கிற வரலாற்று உண்மையை அவர்கள் தெளிவாக தெரிந்து அந்த நிலையிலே அவர்களுக்கு வைத்தியத்தை தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பல வியாதிகள் இசை கேட்பதனாலே தீர்ந்து விடுகிறது. மனிதனை மனிதனாக்குவது இசை. சங்க காலத்திலே மனிதனை போருக்கு அனுப்புகிற போதும் கூட பறை கொட்டி அவனை உற்சாகப்படுத்தித்தான் அனுப்புவார்கள். இன்றைக்கு கிராமங்களிலே பார்த்தாலும் கூட இந்த தீமிதி அக்னி ஏறுதல் என்கிற சம்பவங்களிலே கூட பறை முழக்கங்களையும் மேலதாளங்களையும் காட்டித்தான் அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த இவற்றுக்கு இறக்கிறார்கள். எனவே இதுபோல இங்கே ஸ்ரீமூர்த்தினி அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த இசைப்பயணம் நிச்சயமாக அவரை மென்மேலும் பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த தொடக்கமே சிறப்புக்குரியது. தொடக்கமான நாள் பிரதோஷ நன்னாள், சிவனுக்கு உரிய உகந்த நாளில் அவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த சிவனே அவரை மிக உச்சிக்கு உயரத்திற்கு கொண்டு போவார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் மென்மேலும் பாடுவார்கள். அவருக்கு துணை நின்ற இசைக்கலைஞர்கள், அவரை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்கள், அவரை ஊக்குவித்த தாய் தந்தையர், அத்தனை பேருக்கும் அவர்கள் சார்பிலே நான் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். கருணை மனம் கனிந்து என்னை பாராய், கருணை மனம் கனிந்து என்னை பாராய், கருணை மனம் கனிந்து என்னை கண்பாராய், கருணை மனம் கனிந்து என்னை கண்பாராய், கருணை மனம்
கணிசனி கரி பமுதாசனி
வேண்டும்
திருச்சிற்றம்பலம். மதிமலி பூரிசை மாடக்கூடல், மதிமலி பூரிசை
ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா
அகலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. Yeah.
தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கீத சமர்ப்பணம் நிகழ்விலே இடையிலே கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம் கூடி வந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கலைஞர்கள் இங்கே கௌரவம் பெற இருக்கின்றார்கள். அந்த கௌரவத்தினை வழங்குவதற்காக திருமதி ரஞ்சித மலர் நந்தா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடிக்கடி நான் மேடைகளில் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அல்லது வாசகத்தை இந்த தருணத்தில் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். இது போன்ற கலைஞர்களை காணும் தருணங்களில் என் எண்ணத்தில் உதிக்கின்ற ஓர் வாசகம், நாம் சேரராய் சோழராய் பாண்டியராய் இருந்திருந்தால் இப்படியான கலைஞர்களுக்கு பொற்கிளி கட்டி கொடுத்திருப்போம், கண்டங்கள் கடந்து வாழ்கின்ற தமிழர்கள் என்பதால் உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியிலே அவர்களை கௌரவப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். குரலிசை நிகழ்விற்கு வயலின் இசையின் பக்கபலம் என்பது எத்தகையது என்பதை இந்த அரங்கில் திருவாளர் புவனகிரி ஜி ஸ்ரீராம் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முதல் கௌரவத்தினை வயலின் புவனகிரி திருவாளர் ஜி ஸ்ரீராம் அவர்களுக்கு அன்போடு பணிவன்போடு உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியிலே வழங்குகின்றோம். குரலிசை மேடையாக இருந்தாலும் என்ன, நாட்டிய மேடையாக இருந்தாலும் என்ன, அங்கே தன் வித்தக விரல்களால் வித்துவம் படைக்கின்ற கலைஞர் திருவாளர் யாழ்ப்பாணம் எம் லோகேந்திரன் அவர்கள் அடுத்ததாக உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியிலே கௌரவம் பெறுகின்றார். மழலையின்
பணிந்தருள்.
வாயிலே புளிப்பதென்னே கணபெருமானே. பணியும் மாதவா யாதவா.